ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு விவி சோனிக். பார்த்தீங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருக்குது. இங்கே என்னன்னு பார்த்தா என் அண்ணன் காணும், என்னென்னு பார்த்தா அம்மா கிட்ட கிட்ட மேலே போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போய் பார்க்கலாம். எங்க வந்துட்டுருக்கீங்க? ஓ, ஆல்ரெடி இங்கே ஷூட் பண்ணிகிட்டு இருக்கான். ஏதோ பண்ணுறான் இவன். ஒன்றும் இல்லை, சும்மா இந்த சண்டே அதனால் அப்படியே பார்பிக்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. பார்பிக்யூ? அதுக்கு சிக்கனு? அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. நேற்றே சிக்கன் வாங்கி ஊற வச்சு தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இன்னுங்க சொல்கிறீங்க, எனக்கே தெரியாமல் வீட்டுக்குள்ளே வந்திருக்கா. எஸ் இதுதான் சர்ப்ரைஸ். நான் நேற்றே போயிட்டு சிக்கன்லாம் வாங்கி மேரினேஷன்லாம் பண்ணி வச்சிட்டேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் மேரினேஷன் பண்ணுறது எப்படின்றத போய் பார்த்துட்டு வந்துடுங்க. பார்த்துருப்பீங்க நீங்கள் மேரினேஷன் எப்படி பண்ணுறதுன்றது. அதை வந்து ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சா தான் அந்த சாஃப்ட்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கற்பூரம் பற்ற வச்சுட்டு இதை அப்படியே இதை சுற்றி இந்த கோல் வந்து நம்ம உங்களை வச்சுட்டோம்னா சூப்பராக எரியும். மேரினேட் பண்ண சிக்கன் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த சிக்கன், இது மட்டன். அண்ட் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ், நாங்கள் மஷ்ரூம்ஸும் வச்சுருக்கோம், ஃப்ரெஷ் மஷ்ரூம்ஸ். ஸோ இதை வந்து எப்படின்னா, இதில் இருக்கிற மீதி இருக்கிற மசாலா வேஸ்ட் ஆகக்கூடாது, நம்ம அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணிவிடுவோம். ஓகே, இப்போ நம்ம டியர் ஃப்ரெண்ட்ஸ் காமிச்சிரு. இது வந்து ஸ்டியூ ஸ்டிக்கு. இது என்ன ஆகும் அப்படின்னா ஃபயர் ஆகாது, ஸோ தட் வந்து சூடும் பிடிக்காது. நம்ம வந்து ஈஸியாக இப்படியே திருப்பிக்கலாம். ஹேண்டில் வச்சதாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை, வெறும் கம்பி வச்சிங்கன்னா அது ரொம்பவே சூடாயிரும், எடுக்க முடியாது, கஷ்டப்படுவீங்க. ஸோ இதை நம்ம வச்சிடலாம். அப்படியே ரோஸ்ட்டாக இருக்குது, லைட்டாக இதில் லைட்டாக பட்டர் போடுவோம். ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு தான். இதை பாருங்க நீங்க பார்த்தீங்களா பீசஸ். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான பார்பிக்யூ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் உங்களுக்கு சாப்பிட்டுட்டு இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கீழே வீடியோ கீழே கமெண்ட்ஸில் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். டீயோட பார்பிக்யூ சொல்ல வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது.
பீசஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு. இதை பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இவ்வளோ அழகாக வெந்திருக்குன்ட்டு. இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம கரிசாக போட்டு அந்த பட்டர் வந்து இதோட அரோமா டேஸ்ட் எல்லாத்தையுமே மாற்றி இருக்குன்னு சொல்லுவேன். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு ஜாயின் பண்ண போகிறாரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு இன்னமோல். இதை வந்துட்டு வருங்க. ஹாப்பி பக்ரீத். பக்ரீத்தில் முடிஞ்சிருச்சா? இல்லை, எவ்வளோ சாப்பாடு கையில் அவ்வளோ சாப்பிட முடியாது. ஸோ நீங்கள் இதை அப்படியே டேஸ்ட் பண்ணிட்டு, இன்னும் ஆக்சுவலாக இந்த வீடியோ மேக் பண்ணுற வரைக்கும் இல்லை, இப்போ தான் வந்திருக்கான். ஸோ இவன் டேஸ்ட் பண்ணி சொல்லுவான். ஸோ உங்களுக்கு நானே சமைச்சு நானே நல்லாயிருக்குன்னு சொன்னேன், நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன இவனே சமைச்சு இவனே நல்லாயிருக்குன்னு சொல்லான்னு கேட்பீங்க. பட் இப்போ இவன் சொல்லுவான், சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே அப்படியே சாப்பிடு. அவ்வளோதாங்க. பாபிக்யூ அண்ட் டீ, தேங்க்யூ. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் டு யூவி சானிக்.